வேலை முடிஞ்சது, லீவு நாள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய லோடு அனுப்பி வச்சோம்னா நம்ம முதலாளி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அங்க பாரு போடா தம்பி, நம்ம போய் அவனை பிடிக்கலாம். நீங்க என்னதான் வேகமா நொங்கு நொங்குனு ஓடி வந்தாலும் என்னைய பிடிக்க முடியாதுடா பசங்களா. ட்ரக்ல எஸ்கேப் ஆயிட்டான், அப்புறம் எப்படி அவனை பிடிக்கிறது? அவ்வளவு வேகமா நம்மளால போக முடியாது. நம்ம கிட்ட கார் மட்டும் இருந்தா அவனை வெரைட்டி பிடிச்சிடலாம்ல. சேகரிக்கிறதுல பல வருஷமா செலவழிச்சிருக்கு. போய் அதை கொண்டு வா. இந்த மாதிரி பொருட்களை நான் என்னைக்கு தூக்கிப்பட மாட்டேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால உங்களுக்கு எதுவும் தர முடியாது. ஆனா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது பண்ணிச்சுக்கே, சும்மா இந்த மாதிரி விளையாடாத, இல்லனா இந்த மொத்த காடுமே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு பேராபத்து நடக்கும் போது நீ வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பியா? ஓ அப்படியா, சரி நான் உதவுறேன். என்ன பண்றது, நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும், ஓகேவா? ஏ ஐயோ ஜாலி. ஆஹா, 100, 200, 300, 400. இது நான் கணக்கு போட்டதை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. சரிடா, இந்த மாதிரி வேலையை நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்பதான் ஹாயா உட்காந்து நல்லா காத்து வாங்க முடியும். பப்பு பாஸ்கர் கொண்டு வா. ஊண்டி கோல் எடுத்துக்கொடு. இந்தாங்க அரசே. ரெஞ்ச் எடுத்துக்கொடு. ரெஞ்சு ரெஞ்ச் எங்க போய் தோஞ்சதே? இது ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, இன்னொன்னு எங்க? ஒண்ணுதான்ப்பா இருக்கு. ஆமா ஒண்ணுதான். அங்க பைக் இருக்கு பாத்தியா? இந்த பைக்ல ஹை எஃபிஷியன்சி மோட்டர் இருக்கு தெரியுமா? ஆமா அதான் இருக்கேன். இது பயங்கரமா இருக்குல்ல? ஆமா இருக்கேன். இது நீங்க நினைக்கிறத விட வேகமா போகும். ஆமா சூப்பரா போகும். ஆமா, அது மட்டும் இல்லாம அட்டகாசமா இருக்கும். இது என்னது? இது என்ன ரேடியோவா? இல்ல அது ஒரு ஸ்கேட் போர்டு. இருங்க நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பார்த்து கத்துக்கோங்க. சரி, நமக்கு மோட்டார் சைக்கிள் தான் சரி வரும். அச்சோ, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா கத்துக்கிட்டாங்கல்ல. இப்ப அந்த லோகர் விக்கோட ட்ரக்க ஈஸியா பிடிச்சிடலாம். டூரிஸ்ட் மட்டும் உங்களை பார்த்தா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இனிமே இந்த காட்டை நீங்க தான் பாத்துக்கணும்.
இன்னும் நிறைய சம்பாதிக்கலாமா? ஓடிராவுக்கு என்னுடைய ட்ரக்கு, என்னோட ஸ்டியரிங் எல்லாமே போச்சு. நான் எடா பாவம் பண்ண, எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றீங்க? எலே பாசு, நீதானா அது? ஒழுங்கா எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் அனுப்பி வை, இல்லைனா என் சம்பளத்துல இருந்து கழிச்சு கையா. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ன தடை கொண்டு கூட போறாங்களோ? எப்ப பார்த்த வேறடா அது? திரும்ப வந்துட்டாங்களே அவங்க. இருக்கடா அவங்கள வச்சுக்கிறேன். ஆமாட்டா, அவன் ஆனையதாட்டா. ஆமா, இவனுக்கு எப்படி மோட்டர் சைக்கிள் கிடைச்சது? நமக்கு பிரச்சனை தான். வாங்கிக்கூடா. நம்ம போயிடலாம். இருட அந்த ஓலப்புல தோலை போட்டு என்ன பண்றேன்னு போரு. நமக்கு மட்டும் இப்படி ஆகுது. முடி மிதிக்கு போயும் அந்த கரடி பசங்களை முடிக்க முடியாம போயிடுச்சு.